உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. பலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொன்றளிக்கும் போது அண்டை நாடுகள் கண்டன அறிக்கைகள் விடுறதை தாண்டி இந்த இஸ்ரேலோட இன அழிப்பு நடவடிக்கையை தடுக்கிறதுக்கு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது பலருடைய ஆதங்கம். அரபு நாடுகள் நேரடியான இராணுவ ரீதியான தலையீட்டை வந்து இஸ்ரேல் மேல செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் கருதுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு நாட்டோட ஆர்மியை தான் அங்க கொண்டு போயிட்டு இஸ்ரேல கட்டுப்படுத்தணும், இஸ்ரேல பணிய வைக்கணும் அப்படிங்கிறது இல்ல. தனக்கு இருக்கக்கூடிய வேற சில பலத்தையும் அனுகூலத்தையும் பயன்படுத்தி இஸ்ரேல வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியும். குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள்ல மிக பலமா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியா. அது இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பலமான எதிர்வினையை ஆற்றாதது ஏன், அதனால வந்து ஒரு பலமான எதிர்வினையை ஆற்றி இருக்க முடியுமா, முடியும்னா ஏன் செய்யல, கடந்த காலங்கள்ல அப்படி வந்து ஒரு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கடும் நடவடிக்கையை மேற்கொண்டதுக்கு உதாரணம் இருக்கா அப்படின்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அக்டோபர் 7 கசா வார் தொடங்கினதிலிருந்து பல்வேறு நாடுகள் தங்களுடைய தூதரக உறவை இஸ்ரேல் கூட வந்து முறிச்சிருக்கிறாங்க, தங்களுடைய வணிக உறவை வந்து முறிச்சிருக்கிறாங்க. இப்படியான எந்த பெரிய ஒரு முன்னெடுப்பையும் வந்து சவுதி அரேபியா செய்யல. சமீபத்துல சவுதியோட கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல இஸ்ரேலுக்கு எந்த ஒரு நாடுமே வந்து ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படிங்கறத அவரு சொல்லியிருந்தாரு. இதுதான் தற்போதைய பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரத்துல அவர் மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கை. இதற்கு எதிர்வினையா இஸ்ரேல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, 2030 ஒரு வேர்ல்டு எக்ஸ்போ நடக்கிறதுக்கு, அது வந்து சவுதியில நடக்கிறதா அல்லது வந்து சவுத் கொரியால நடக்கணுமா அல்லது இத்தாலியில நடக்கணுமா அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருந்துச்சு. இஸ்ரேல் வந்து சவுதியை வந்து ஆதரிச்சு வந்தாங்க. ஆனா இந்த முகமது பின் சல்மானோட இந்த அறிக்கையை வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் தன்னோட ஆதரவை வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இஸ்ரேல் வந்து இத்தாலியை வந்து ஆதரிச்சாங்க. ஆனா வந்து நேத்து அது சம்மந்தமான முடிவு வந்து வெளியாச்சு. பல்வேறு நாடுகள் வந்து இதுக்கு வாக்களிச்சாங்க. சவுதிக்கு தான் வந்து பெரும்பாலான நாடுகள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால 2030 கூட அந்த எக்ஸ்போ வந்து சவுதியில தான் நடக்க இருக்குது. முகமது பின் சல்மான் இப்படியான அறிக்கை விடுறதை தாண்டி வர எதையுமே செய்யல அப்படின்னாலுமே, இப்படியான ஒரு கடும் சொற்களை கொண்ட ஒரு அறிக்கை அவர்கிட்ட வந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. இஸ்ரேலோட நாங்க நாளுக்கு நாள் வந்து நெருக்கமாயிட்டே போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் நியூஸுக்கு முகமது பின் சல்மான் வந்து அளித்த பேட்டியில வந்து குறிப்பிட்டிருப்பாரு. There were reports that you had suspended talks. No, that's not true. Not true. So you think if you were to characterize it, are you close? Every day we get closer. அது போக இந்த நவம்பர்ல ஆபிரகாம் ஒப்பந்தம் அப்படிங்கறத பண்ணிக்கிட்டு இஸ்ரேலோட தங்களுடைய தூதரக உறவை மேம்படுத்திக்கிறது, வணிக ரீதியான உறவை மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து முகமது பின் சல்மானுக்கு இருந்துச்சு. ஆனா தற்போதைய பாலஸ்தீனர்களுடைய போராட்டம், அதுக்கு அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆதரவு, இஸ்ரேல் மேல இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வு அப்படிங்கறதெல்லாம் சவுதியோட இந்த திட்டத்தை தற்காலிகமா வந்து முறியடிச்சிருக்கு. முகமது பின் சல்மான் ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டி கொடுத்து ஒரு 1-2 நாள் கழிச்சு ஐக்கிய நாடுகள் சபையில நடந்தக்கூடிய ஒரு கூட்டத்துல வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹு, இந்த இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பேசினாரு. அப்போ அவர் 2 மேப் காட்டினாரு. அதுல ஒரு மேப் என்னன்னு சொன்னா, தி நியூ மிடில் ஈஸ்ட் மேப். அந்த மேப்ல பாலஸ்தீன்கிற ஒரு நாடே வந்து இல்லாம இருந்துச்சு. அவர் அங்க பேசும்போது இஸ்ரேல் எப்படி இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் செஞ்சுக்கிறது வழியா முஸ்லிம் நாடுகளோட தங்களுடைய உறவை வந்து பலப்படுத்தி இருக்குது, பஹ்ரைன், சோடான், மொராக்கோ, யுஏஇ போன்ற நாடுகளோட எப்படி வந்து நெருங்கமாயிருக்கு அப்படிங்கறத வந்து அவரு குறிப்பிட்டு காட்டுறாரு. அது போக சவுதியோட நாங்க வந்து நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சவுதி நாட வந்து குறிப்பிட்டே வந்து அவரு சொல்லி காட்டுவாரு. இது வந்து ஒரு வகையான பெருமிதமா அவரால் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம குறிப்பிட்ட மாதிரி அது தற்காலிகமா வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. பாலஸ்தீன்ல இப்போ 15,000 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலோட இந்த இன அழிப்பு நடவடிக்கையை சவுதி நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. 1973 அரபு இஸ்ரேல் வார் வந்து நடைபெற்றுச்சு. அந்த சந்தர்ப்பத்துல இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா தான் வந்து உதவி செஞ்சுச்சு. அப்போ சவுதிய ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர் ஃபைசல் எண்ணெய் ஏற்றுமதியை தடை செஞ்சாரு. அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து கொடுத்துச்சு. அது பொருளாதார ரீதியான அடியை அவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இஸ்ரேல வந்து உலக அரங்குல வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையா வந்து அது அமைஞ்சிச்சு. இது மாதிரி ஒரு சரியான தாக்ககரமான நடவடிக்கையை முகமது பின் சல்மான் எடுப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சவுதி அரேபியால மனித உரிமை மீறல்கள் நடக்கிறதா கனடாவோட அம்பாசிடர் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்காக கனடா அம்பாசிடரே வந்து திரும்ப அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம ஆம் கான்ட்ராக்ட் போன்ற சில வணிக ரீதியான உறவை வந்து கனடாவோட முறிக்கிறதா வந்து சவுதி அறிவிச்சிச்சு.
இதே மாதிரி மனித உரிமை மீறல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து சவுதி அரேபியா மேல வச்சிருந்தாரு. பத்திரிகையாளர் முகமது கசோகி கொல்லப்பட்ட விவகாரம் அதெல்லாம் வந்து சுட்டி காட்டி சவுதியை வந்து நாங்க தனிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பரையா ஸ்டேட் அப்படிங்கிற சொல்ல கூட கையாண்டாரு. இது வந்து சவுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அதை தொடர்ந்து எண்ணெய் விலையை சவுதி உயர்த்தினாங்க. இது வந்து அமெரிக்காவை வந்து ஆட்டங்கான வச்சுச்சு. இந்த ரெண்டு நிகழ்வுகள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னா, முகமது பின் சல்மான் தன்னுடைய ஆட்சிக்கு ஏதாவது கலங்கம் ஏற்படுதுன்னு சொன்னா அதை தவிர்க்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்குமே போவாரு அப்படிங்கிறது தான். ஆனா இதே விஷயத்த அவர் பாலஸ்தீனர்கள் விஷயத்துல மேற்கொண்டாரா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான். அவரு அந்த குறிப்பிட்ட பாலஸ்தீன மக்களுக்காக அந்த காசா மக்கள் படுகொலை செய்யப்படுறதுக்கு எதிராக இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா நம்ம எல்லாமே வந்து வரவேற்றிருப்போம். ஆனா வந்து அந்த எக்ஸ்டெண்டுக்கு அவர் போக மாட்டாரு. பாலஸ்தீனர்கள் விவகாரமும் அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய தொடர் செயல்பாடுகள் வந்து நமக்கு உணர்த்துது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.